டேர் ஸ்டூடண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் ஒன் அண்ட் ஆல் நான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் லெசன் நம்பர் செவன் டாபிக் நேம் த லேண்ட் ஆஃப் ஸ்னோ ஆல்ரெடி சிக்ஸ்த்து லெசன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் நான் செவன்த் லெசன் ஸோ லிசனா த லேண்ட் ஆஃப் ஸ்னோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்னோ பனி பனியை பற்றி அந்த லேண்ட் க்ரீன்லேண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே லிசன் தீஸ் அனிமல்ஸ் லைவ் இன் கோல்ட் ரீஜியன்ஸ் இப்போ வந்து பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப அதிகமாக வந்து பனி கொட்டுற பிரதேசத்துலாம் இது இந்த அனிமல்ஸ்லாம் இருக்கும் அதிகமாக ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் அனிமல்ஸ் வந்து நேம் பார்க்க போகிறோம் மிஸ் ஆகிருக்கு சம் லெட்டர்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்கு ஸோ லிசன் ஃபஸ்ட் ஒன் வாட் இஸ் த பேர்ட் நேம் திஸ் இஸ் பேர்ட் நேம் பஃஃன் பஃபின் சொல்லுவாங்க அந்த பேர்ட் நேமை லிசன் வாட் இஸ் அ ஸ்பெல்லிங் பியூஎஃப்எஃப் ஐஎன் பியூஎஃப்எஃப் ஐஎன் ஓகே பஃபின் ஃபர்ஸ்ட் ஒன்று நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ரெயின் டீர் அப்படின்னு சொல்லுவாங்க ரெயின்டீர் ஆர்இஆர்இஎன் ரெயின் ரெயின்டீர் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் உல்ஃப் ஆர்டிக் உல்ஃப் ஆர்டிக் ஏஆர்சி ஏஆர்சி டிஐ ஆர்டிக் உல்ஃப் ஓடபிள்யூஓஎல்எஃப் ஆர்டிக் உல்ஃப் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால்ரஸ் வால்ட்ரஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டபிள்யூஏ நான் நினைக்கிறேன் டபுள்யூஏ டபுள்யூஏல்ஆர்யூஎஸ் வால்ரஸ் ஓகே இப்போ இந்த அனிமல்ஸ் நேம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க பிளேசஸ் இந்த மாதிரி பிளேஸஸில் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன் லிசன் எல்லா தம் டு த லெசன் த ரீஜியன்ஸ் அரவுண்டு த போல்ஸ் ஆர் கால்டு போலா ரீஜியன்ஸ் வாட் இஸ் த போலார் ரீஜியன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொஷின்ஸு த ரீஜியன்ஸ் அரவுண்டு த ரீஜியன்ஸ் அரௌண்ட் த போல்ஸ் ஆர் கால்டு போலா ரீஜியன்ஸ் ஓகே போல்ஸ்னால் நார்த்து போல் சவுத்து போல் அதை சுற்றி சுவரும் இந்த மாதிரி இந்த வட்டங்கள் கிரகங்கள் அந்த வட்டங்கள் வரும் இல்லையா அதை தான் வந்து நம்ம போல்ஸுன்னு சொல்லுவோம் அரௌண்டு த நார்த்து போல் இஸ் த ஆர்டிக் ஓஷன் இப்போ பார்த்தீங்கன்னா போலார்லேயே இந்த போல்ஸ்லேயே டூ சைடு இருக்குது நார்த்து போல் அண்ட் சவுத்து போல் இப்போ நார்த்து போல்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்டிக் ஓஷன் ஆர்டிக் ஓஷன் தான் நார்த்து போல் சொல்லுவோம் திஸ் ஓஷன் இஸ் சரவுண்டட் பை இந்த ஓஷன் வந்து எங்கே இருக்குது க பார்த்தீங்கன்னா ஏஷியா அண்ட் யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்கா இந்த த்ரீ ப்ளேஸஸ் தான் வந்து என்ன ஓஷன்ஸ் இருக்குது ஆர்டிக் ஓஷன்ஸ் இருக்குது ஸோ அரவுண்டு த சவுத்து போல் சவுத்து போல் வந்து எதை சுற்றி இருக்குன்னா காண்டினென்ட் ஒன் ஆஃப் த காண்டினன்ட் அண்டார்டிகா சவுத்து போல் வந்து எதில் இருக்குது அண்டார்டிகா கிட்டே இருக்குது ஓகே அதை சுற்றி தான் இருக்குது அது அண்டர்ஸ்டாண்ட் இப்போ கவனிங்க க்ரீன்லேண்ட் பற்றி பார்ப்போம் க்ரீன்லேண்ட் அப்படின்னா ஒரு ஐலாண்டுன்னு சொல்லுவோம் க்ரீன்லேண்டை ஒரு தீவு பகுதி கடல் சூழ்ந்த பகுதியை தான் நம்ம தீவுன்னு சொல்லுவோம் ஐலாண்டு சொல்லுவோம் ஓகே ஐலாண்ட்னால் நாலு பக்கம் என்ன இருக்கும் கடல் இருக்கும் மூணு ஒரு பக்கம் கூட நமக்கு இப்போ நிலம் இருக்காது நிலப்பகுதி இருக்காது அதுதான் வந்து தீவு ஐலாண்ட்னு சொல்லுவோம் இப்போ க்ரீன்லேண்டு அந்த மாதிரி ப்ளேஸஸ் தான் இருக்குது வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஐலாண்ட் இன் சுச்சுவேஸ்ட் நியர் த நார்த்து போல் இப்போ ரொம்ப பெரிய வேர்ல்டுலே உலகத்துலேயே வந்து பெரிய ஐலாண்ட் தீவு எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த க்ரீன்லேண்ட் தான் ஒரு சுச்சுவே நார்த்து போல் சைடில் இருக்குது திஸ் கண்ட்ரி ரிமைனிங் அண்டர் ஸ்னோ இப்போ அதை சுற்றி பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து ஸ்னோ தான் அதாவது பனி நிறைய பனிக்கட்டிங்க இருக்குது

ஓகே இப்போ பாருங்கள் இந்த ப்ளேஸஸ் எங்கே அமைஞ்சிருக்கு இந்த இங்கே எங்கே இருக்குது ஆர்டிக் ஓஷன்ஸ் இது ஒரு பாருங்கள் ஆர்டிக் ஓஷன்ஸ் ஆர்டிக் ஓஷன்ஸு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு க்ரீன்லேண்டு இருக்க பேர் க்ரீன்லேண்டு எப்படி இருக்குது பாருங்க ஆர்டிக் ஓஷனுக்கும் அண்டார்டிக் ஓஷனுக்கும் எங்கே இருக்க நடுவில் இருக்குது ஓஷன்ஸ் இதுதான் கடல் சூழ்ந்த இடம் ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி க தான் இருக்குது தீவு பகுதி அது நடுவில் மாட்டிக்குச்சு க்ரீன்லேண்ட் ஓகே டிசன் கவனிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தே ஆர் தே கால்ட் தர் கண்ட்ரி காலலிட் நவ் நாட் விச் மீன்ஸ் லேண்ட் ஆஃப் த பீப்புள் இது என்னென்னு சொல்லுவோன்னா காலலிட் நாட்னா லேண்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த லொக்கேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம லொக்கேஷன்ஸ் அதனோடய லொக்கேஷன்னா எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் எந்த இடத்துல இருக்குன்னு த க்ரீன்லேண்ட் இந்த க்ரீன்லேண்ட் லொக்கேட்டட் டுவோர்ட்ஸ் த நார்த் ஈஸ்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கா இப்போ நார்த் ஈஸ்டில் அதாவது என்னது இது தென்கிழக்கில் நார்த் அமெரிக்கா மோர் தென் டூ தேர்டு டூ தேர்ட்னா என்ன சொல்லணும் மூணில் ரெண்டு பாகம் ஐலாண்ட் இஸ் லொக்கேட்டட் நார்த் ஆஃப் த ஆர்க்டிக் சர்க்கிள் ஆர்க்டிக் சர்க்கிள் அண்ட் பே ஆஃப் பெங்கால் அண்ட் பே அண்ட் த தேவ் இஸ் த ஸ்ட்ரீட் அண்ட் செப்பரேட் ஆஃப் த க்ரீன்லேண்ட் இப்போ க்ரீன்லேண்ட் வந்து ஒரு தனி பகுதி மாதிரி காமிக்குமா அந்த ஐலாண்ட் தீ வந்து லொக்கேட்டட் வந்து நார்த்து சைடில் ஆர்டிக் சர்க்கிள் அது ஃபுல்லாக ஆர்டிக் ஓஷன் அண்டார்டிக் ஓஷன்ஸ் நடுவில் பஃபின் பே அப்படின்ற ஒரு நடுவில் இருக்கிறது அது நார்த் அமெரிக்கா அது ஏஷியா அந்த யூரோப் அதை சேர்ந்து எல்லாமே சேர்ந்தது தான் அது என்னது லொக்கேஷன்ஸ் அமையுது ஓகே இப்போ நெக்ஸ்ட் லேண்டை பற்றி பார்க்க போகிறோம் க்ரீன் லேண்டை லேண்ட் வந்து எப்படி இருக்குன்னா க்ரீன்லேண்ட் கவர்ஸ் அண்ட் ஏரியா

ஹ் எக்ஸைட் அண்ட் லாஸ்ட் ஆஃப் ஐஸ் ஏஜ் ஓகே நெக்ஸ்ட்டு ஹியூஜ் பீசஸ் ஆஃப் த ப்ரேக் இப்போ நிறைய தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கட்டி ஷீட் நிறைய அதை சுற்றி ஐஸ் ஷீட் தான் இருக்கும் ஐஸ் சாஃப்ட் அண்ட் ப்ரேக் த ஃப்ரம் ஐஸ் ஷீட்டு ஸ்லைட் டவுன் த சி கடல் பகுதியில் இருக்கும் தேர் ஆர் கால்டு ஐஸ் ப்ரேக் இப்போ வந்து நிறைய ஐஸ் கட்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உடஞ்சி பிரேக் ஆகி குட்டி குட்டியாக போதும் இல்லையா அதை தான் சொல்லுவாங்க ஓகே எப்பயுமே அது கடல் ஐஸ் கட்டி இருக்குமா நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் கிளைமேட்டு கிளைமேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கிளைமேட் எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்கள் அனிமல்ஸ்லாம் காமிக்கிறாங்க இப்போ பார்த்தா ஃபஸ்ட்டு த க்ரீன்லேண்ட் ஹாஸ் ஆர்டிக் டைப் ஆஃப் கிளைமேட் ஆர்டிக் ஆர்க்டிக் ஓஷன் சொல்லுவோம்ல அதுதான் த வின்டர் லாங் அண்ட் கோல்டு எப்பயுமே அங்கே வந்து வின்டர் வந்து எப்படி இருக்கும் காற்று அதாவது கோல்டாக இருக்கும் லாங் ரொம்ப நாளைக்கே இருக்கும் த சன் டஸ் நாட் ரைஸ் சன் வந்து அங்கே உதிக்காது ஓகே தெரியாது ஃபார் செவரல் வீக்ஸ் நிறைய டைம் அங்கே தெரியாது த டெம்பரே டெம்ப்ரேச்சர் ட்ராப் டெம்ப்ரேச்சர் ட்ராப் பிலோ கம்மியாக தான் இருக்கும் த ஃப்ரீஸிங் பாயிண்ட் இட் இஸ் ஸ்னோ ஹிவிலி அங்கே தான் அதிகமாக இருக்கும் எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் அண்ட் சில்லி சில்லிங்காக சில்லிங்காக ஐஸ் மாரி இருக்கும் ஓகே த வின்ஸ் ப்ளோ ஹியர் த சம்மர் இஸ் ஷார்ட் அண்ட் கூல் சம்மர் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் கூல் கம்மியாக தான் இருக்கும் வெதர் இட்ஸ் பிரைட் சன்னி எஸ்பெஷலி இந்த கோஸ்டல் ஏரியா இந்த இந்த ஏரியா மட்டும்தான் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈவன் தோ தேர் இஸ் கண்டினியூ சன்லைட்ஸ் ஃபார் செவரல் வீக்ஸ் இட்ஸ் ஸ்டில் வெரி கோல்டு ஓகே ஸ்ப்ரிங் போத் சம்மர் ஸ்ப்ரிங் ஆர் வெரி ஷார்ட் க்ரீன்லேண்ட் கம்மியாக தான் இருக்கும் ஷார்ட் அண்ட் தெர் ஆர் நோ ஃபாரஸ்ட் ஹியர் ஃபாரஸ்ட்டில் கிராப்ஸ் நோ கிராப்ஸ் வெஜிடே அதாவது என்ன சொல்கிறது அங்கே விளைக்கிற நிலம் நிலைக்கு பயிர் வகைகள் கிடையாது க்ரோ ஹியர் டியூ டு த கோல்டு கிளைமேட் புரியுதா கோல்டு கிளைமேட்டில் என்ன வெஜிடேஷன் பார்த்திங்கன்னா அங்கே என்ன வெஜிடேஷன்னா சீட்ஸ் ஜெர்மினேட் அண்டு பிளான்ஸ் க்ரோ இன் த சம்மர் சீசன் சம்மர் சீசனில் தான் அது கூட த ஒன்லி பிளான்ஸ் தட் க்ரோ ஹியர் மோசஸ் லச்சின் அண்ட் கிராசஸ் புஷ்ஷஸ் புஷ்ஷஸ்னால் புதர் செடிகள் கிராதுனா புல்வெளிகள் ரிச்சன்ஸ் மோஸ் இந்த மாதிரி சின்ன சின்னது தான் ஃப்ளார்ஸ் ப்ளூம்ஸ் பூக்கள் இந்த மாதிரி தான் நிறைய இருக்கும் வைல்டு லைஃப்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோட லைஃப் ஒன்லி அனிமல்ஸ் வித் திக் ஃபெரி கோட்ஸ் ஆர் தோஸ் த வைல்ட் வித் ஸ்டாண்ட் எக்ஸ்ட்ரீம் கோல்டு அண்டு சர்வீவ் குரீன் அண்ட் கோல்டை தாங்கிக்கிற சக்தி எந்த இதுக்கு இருக்குது உல்ஃபு லைக் டாக்ஸ் கால்டு ஆர் யூஸ்டு டு ஹண்டிங் ஓகே அங்கே உல்ஃப் தான் நிறைய இருக்கும் பனிக்கரடி இங்கே பனியில் இருக்கிறது க்ரீன் இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குது பாருங்கள் இதிலே காமிக்கிறாங்க பாருங்கள் ஓகே இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் இருக்குது இதில் இருக்கிற அணி அதாவது அங்கே கடல் தானே இருக்குது சீல் திமிங்கலம் இங்கே பாருங்கள் மஸ்க் இந்த ஃபிஷஸ் தான் இருக்கும் பனிக்கரடி போலார் கரடி போலார் டியர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அங்கே வாழும் இப்போ செக் பாயிண்ட் பார்த்தோன்னா த ஒரிஜினல் ஹேபிட்டேட்ஸ் ஆஃப் த க்ரீன்லேண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் லேட்டிட்யூட் ஆஃப் த பாசஸ் த்ரோ கிரீன் லேண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணிக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு பீப்புள் லைஃப் ஆஃப் த பீப்புள் லைஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா என்ன எப்படி இருப்பாங்கன்னு பாருங்கள் லைஃப் ஆஃப் த பீப்புள் லிசன் த இன் யூனிட்ஸ் அதாவது யூனிட்ஸ் ஆல்சோ கால்ட் த எக்ஸி நோட்ஸ் கேம் டு க்ரீன்லேண்ட் ஃப்ரம் நார்த் அமெரிக்கா அண்டு செட்டிலட் ஹியர் மெனி இயர்ஸ் எகோ நார்த் அமெரிக்கா சைட் தான் ஓவர் டைம் ஹவ் அடாப்டட் தம்சர்ஸ் டு ஹார்ஸ் கிளைமேட் நெக்ஸ்ட் த யூனிட்ஸ் ஆர் ஷார்ட் அண்டு ஷார்ட் தே ஹாவ் ஃப்ளாட் ஃபேஸஸ் நேரோ ஐஸ் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் அது எப்படி சொல்கிறது அவங்கள பார்க்க பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க நேரோ ஐஸ் ஃப்ளாட் ஃபேஸஸ் காப்பர் அண்ட் காப்பர் எல்லோ ஸ்கின்னு அவங்களுக்கு வித்தியாசமாக இருப்பாங்க பார்க்குறது வியர் கிளாத்ஸ் அண்ட் மேட் ஃப்ரம் த சிக்கிம் சீல்ஸ் அண்ட் தேர் ஜாக்கெட் கோல்ட் பார்க்காஸ் ஹவ் ஃபுட்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்காங்க பாருங்கள் எல்லாம் போட்டுக்கணும் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வித்தியாசமாக இருப்பாங்க பார்க்குறது ஸோ நெக்ஸ்ட்டு கவர் த ஹெட்ஸ் தலையில் போட்டுருப்பாங்க அண்ட் தென் ஜென்ரலி வியர் டபுள் டவுசர் டபுள் டவுசர் ரெண்டு டவுசர் போட்டுக்கோங்க ஹை பூட்ஸ் ஸ்கீல் ஸ்கின் ஏன் இந்த மாதிரிலாம் போடுறாங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு அந்த மாதிரி போட்டால் தான் வேலைக்காகும் அந்த மாதிரி போட்டுன்னு இருந்தால் தான் அந்த குளிரை தாங்க முடியும் அந்த கிளைமேட்டுக்கு இருக்க முடியும் வாழ முடியும் ஓகே த பீப்புள் ஹூ லைவ் எக்ஸ்ட்ரீம் நார்த் பில்டு ஸ்னோ ஹவுசஸ் அண்ட் இக்ளூஸ் நிறைய பார்த்திங்கன்னா அங்கே ஹவுசஸ் எப்படி இருக்கும் இக்ளூஸ் அந்த கூடாரம் மாதிரி போட்டுக்கிட்டு வின்டர் சீசனில் அந்த மாதிரி வாழ்வாங்க தே யூஸ் லார்ஜ் பிளாக்ஸ் ஐஸ் கான்ட்ரெண்ட் தான் அங்கேருந்து ஐஸ் கட்டி தாங்குற அளவுக்கு பனியை தாங்குகிற அளவுக்கு தான் அங்கே வீடுகள்லாம் அமைச்சு ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டு தான் இருப்பாங்க ஓகே அலோ ஸ்மோக் ஹாட் ஏர் டு பாஸ் த்ரூ எந்த நேரமும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஹீட் இருந்துகினே இருக்கணும் ஹீட்டாக இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கின் ஃபார்ஸ் அனிமல்ஸ் டூரிங் சம்மர் பீப்புள் சம்மரில் பார்த்தீங்கன்னா இன் லைவ் இன் டென்ட் மேட் ஆஃப் டென்ட்னா ஒரு குடிசை மாதிரி டென்ட்டு போட்டு கொட்டா மாதிரி இருப்பாங்க அப்புறம் அனிமல் ஹைட் தே ஆர் கால்ட் பிக் ரீசன்ட் இயர் பீப்புள்ஸ் கால் ஸ்டார்டட் லவிங் மாடர்ன் ஹவுசஸ் அவங்களுடைய மாடலாக ஹவுசஸ் ஒன்று காட்டிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து இனூட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ஃபுல் ஹாஸ்பிட்டல் பீப்புள் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் எ லிவிங் ஹண்டிங் ஃபிஷ்ஷிங் கேதரிங் ரூட்ஸ் அண்ட் சம்மர் அண்டு ஸ்ப்ரிங்கு ஓகே இதெல்லாம் வந்து அவங்களோட வேலை பாஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நீடட் ஹண்டிங் அனிமல்ஸ் தான் நவ் ஏ டேஸ் அண்ட் பை குட்ஸ் அண்ட் ப்ரௌட் அதர் கண்ட்ரிஸ் ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்குபேஷன் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனிட்ஸ் ஆர் ஸ்கில்டு ஃபிஷர் இங்கே யுனூட்ஸ் தான் சொல்லுவாங்க அவங்கள யுனிட்ஸ் ஃபிஷர்மேன் அண்ட் ஹண்டர்ஸ் ஃபிஷ் பிடிக்கிற வேலை தான் வேட்டையாடுற வேலை தான் தே ஹண்ட் அனிமல்ஸ் ஓகே தேர் மீட் ஸ்கின் அண்ட் ஃபேட் ஏர் லியர் தே கால் யூஸ் ஹார்கோன் சொல்லுவாங்க இவங்களை வந்து ஹார்கோன் ஹண்ட் அனிமல்ஸ் நவியதே ஆட்டோமேட்டிக் ரிஃபில்ஸ் இவங்கள ஏ என்ன சொல்கிறது வேலை அந்த அனிமலை வேட்டையாடுறது ஃபிஷ் பிடிக்கிற வேலை தான் உங்களுக்குலாம் இந்த யூனிட்ஸ் யூஸ் ஸ்மால் போட்ஸ் அவங்கள வந்து யூனிட்ஸ் தான் சொல்லுவாங்க ஓகே அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்மால் போட்ஸ் கால்ட் கேக்ஸ் ஹேண்ட் சி அனிமல்ஸ் ப்ராடர் போட்ஸ் கால்ட் இமிக் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க வேல்ட்ஸ் மீனோட பேர் அதெல்லாம் நெக்ஸ்ட் யூஸ்டு ஃபார் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் லேண்ட் அண்ட் லேண்ட் யூனிட்ஸ் யூஸ் ஸ்லட்ஜஸ் நிறைய வந்து போட்டு சின்ன சின்ன போட்டு இதை பேருங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் அவங்க போவாங்களே அனிமல்ஸ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு த லைஃப் ஸ்டைல் இனிவர்ஸ் என்ன பண்ணுவாங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா அண்டர் கோன் மெனி சேஞ்சஸ் ரீசெண்ட் டைம்ஸ் நான் வெதர் மோட்டார் போட்ஸ் மோட்டார் இப்போ தான் வந்து மோட்டார் போட்ஸ் மோட்டார்ஸ் லெட்ஜஸ்லாம் இப்போலாம் வந்து அவங்க நிறைய வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்போல்லாம் ஓகே ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் இனிவர்ஸ் ஹாவ் மைக்ரேட்டட் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் அங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும் நிறைய சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டிஸ்லேயும் எடுத்துகிட்டோம்னா என்ன இருக்கும் த திக் ஷீட் ஆஃப் ஐஸ் ஹிஸ்டாரிக்கல் செட்டில்மெண்ட் கோஸ்டல் ஏரியா அதெல்லாம் பார்த்து வெரி ஃப்யூ லார்ஜ் டவுன் கம்மியாக தான் இருக்கும் அவங்கெல்லாம் ஓகே அது பேர் என்ன காட் டவுன் இட் இஸ் கேபிட்டல் ஆஃப் லார்ஜ் சிட்டி இதுதான் வந்து கேபிட்டல் க்ரீன்லேண்டுக்கு இண்டஸ்ட்ரிஸ் ஆர் த அதர் சிட்டிஸ் டோட்டல் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் த க்ரீன்லேண்ட் அபவுட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் அவங்களோட டோட்டல் பாப்புலேஷனே ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்தா செட்டில்மெண்ட் அலாங் த கோஸ்டல் க்ரீன்லேண்ட் இங்கே பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது வீடெல்லாம் பாருங்கள் கம்மியாக இருக்கா இதுதான் வந்து க்ரீன்லேண்டோட சிட்டின்னு பேர் ஓகே நெக்ஸ்ட் குயிக் ரேக் ரீக்கா பார்த்துக்கோங்க பாருங்கள் க்ரீன்லேண்ட் இஸ் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஐலேண்ட் க்ரீன்லேண்டு எடுத்துனா லார்ஜஸ்ட் ஐலேண்ட் ஓகே நேக் ஆர் கோல்ட் தம் இஸ் கேபிட்டல் ஆஃப் க்ரீன்லேண்ட் இதுதான் வந்து நேக் ஆர் கோல்ட் தம் இது கேபிட்டல் க்ரீன்லாண்ட் க்ரீன்லேண்டோட கேபிட்டல் ஸோ இட் இஸ் வெரி கோல் த்ரூ அவுட் த இயர் நிறைய கோல் அங்கே அதிகமாக வந்து கோல்டு அதிகமாக இருக்கும் நாட் மச் வெஜிடேஷன்ஸ் க்ரோ அங்கே வந்து கம்மியாக தான் விளையும் எதுவும் விளையாது ஃப்ரூட்ஸ் அண்டு நேச்சர் க்ரீன்லேண்ட் ஃப்ரூட்ஸ் வரையும் ஹண்ட் அனிமல்ஸ் அங்கே வந்து ஹண்ட்டு தான் வந்து அதிகமாக வேட்டையாடுறது ஃபிஷ்ஷு அனிமல்ஸ் த பீப்புள் வீஆர் என்ன ஷூ போடாமல் இருக்க மாட்டாங்க ஷூ போடாமல் இருக்கவும் முடியாது அப்புறம் அனிமல் ஸ்கின்னு அரைவாங்க அந்த தோலெல்லாம் வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டுக்குவாங்க டென்ட்டு இக்ளூஸ் தான் உங்களோட வீடு அடுத்த மெயின் மீன் வந்து மீன்ஸ் வந்து என்ன மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லட்ஜி லேண்ட் ஆஃப் ஸ்லட்ஜி அப்புறம் யுமைக் த வாட்டர் வாட்டரில் எதாவது தண்ணியில் வந்து கடலில் போகிறதுக்கு இந்த மாதிரி அவங்க ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க புரியுதுங்களா இதுதான் வந்து ரீ கேப்பேன் இந்த திக் த கரெக்ட் ஆன்சர்லாம் ரீட் பண்ணிக்கோங்க பண்ணிக்குவாங்க ஆர் ஃபால்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்